தென்னாசிய கவிதை வரிசையில் இன்று தமிழொலி நேயர்களோடு நான் ஷம்சுர் ரஹ்மானுடைய கவிதைகளை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். ஷம்சுர் ரஹ்மான் வங்கதேசத்தின் தேசிய கவி. 8 கவிதை தொகுதிகளின் ஆசிரியர். ஷேக் ஃபரீத்தின் சூஃபி கீதங்களையும் ஷேக்ஸ்பியரின் ஹெம்லெட்டையும் வங்காளியில் மொழிபெயர்த்தவர். ஆதம்ஜி விருது, பங்களா அகாதமி விருது, எக்ஷிஷே பதக், சுவாதிநாத விருது என்பன இவர் பெற்ற கௌரவங்கள். வங்கதேசத்தில் மிகவும் மதிக்கப்படும் கவிஞர் ஷம்சுர் ரஹ்மான். அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு காலமாகிவிட்டார். வங்கதேசம் என்று சொல்லிக்க பங்களாதேஷ் என்று சொல்கிற வங்கதேசம் மட்டுமல்ல, மேற்கு வங்கத்திலும் வங்கம் முழுதையும் எடுத்தாலும் ஷம்சுர் ரஹ்மான் மகாகவியாக திகழ்வார். அது மட்டுமல்ல, இந்திய உபகண்டத்தை எடுத்துக்கொண்டாலும் ஷம்சுர் ரஹ்மானை கொண்டாடாதவர்கள் இல்லை. அவருடைய கவிதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம். இந்த கவிதைக்கு தலைப்பு தாய். நேயர்கள் ஒன்றை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். வங்கதேசம் 1971 என்று நினைக்கிறேன் விடுதலை அடைந்தது. அதற்கு முன்பு அது கிழக்கு வங்கமாக பாகிஸ்தானுக்குள்ளே இருந்தது. அங்கேயும் ஒரு விடுதலை போராட்டம் நடந்தது. ஏராளமான இளைஞர்கள், யுவதிகள் உயிரிழந்தார்கள். பேரழிவை சந்தித்த வங்கம் பிறகு சுதந்திர நாடாக, அன்னை இந்திரா காந்தி இந்திய பிரதமராக இருந்த காலத்திலே வங்கதேசம் பிறந்தது. ஒரு இந்திய கவிஞன் எழுதினான், அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே, ஏ கிழக்கு வங்கமே, இது உன்னுடைய அஸ்தமனமா அல்லது உன்னதமான சூரியோதயமா? இப்போ ஷம்சுர் ரஹ்மான் இவற்றுக்கு சாட்சியாக இருந்தவர். அவரை பற்றி ஒரு விமர்சகர் சொன்னார், எங்களுடைய காலங்களுக்கு அவர் சாட்சியாக விளங்கியவர் என்று. ஷம்சுர் ரஹ்மானுடைய தாய் என்ற கவிதையை இப்பொழுது பார்க்கலாம். 1000 வீட்டுப் பணிகளில் மூழ்கியவளாய் அமைதியான தன் குக்கிராமத்தில் வாழ்ந்தாள் அவள். ஒரு சாதாரண பெண், கிராமத்து பெண், அதிகம் படிக்காத பெண். சூரியன் வானத்தில் தகித்து கொண்டிருப்பதையோ முகிற்கீற்றுக்கள் மிதந்து போவதையோ அவள் கவனித்ததில்லை. அவள் கவனத்தில் படாத போதும் காலம் விரைந்து சென்றது. வளமையான காட்சிதான். அடுப்பில் வெந்து கொண்டிருக்கும் சோறு, இரண்டொரு மீன், பசளிக்கீரை, ஏழை பள்ளியாசிரியரான கணவனுக்கான உணவு. அவளுடைய கணவன் ஒரு பள்ளியாசிரியர், அவருக்கான உணவை சமைத்து கொண்டிருப்பாள். இடையிடையே வேலியில் படரும் சுரை கொடியை பார்ப்பாள். பலாமரக் கிளையில் குந்தியிருக்கும் மஞ்சள் குருவி தன் வாலை ஓயாது ஆட்டிக்கொள்ளும். மணித்தியாலங்கள் உருண்டன. கிணற்றில் அள்ளிய நீரில் குளித்த பின் நரைத்த தலையை வாருவாள். உள்ளூர் பள்ளியில் படிக்கும் பெருக்கல் வாய்பாடு பாடமாக்கும் இளைய மகனை நினைத்தாள். பிறகு அழகிய வடிவங்களில் வீட்டில் செய்யப்பட்ட பலகாரங்களை பட்டினத்து பாடசாலையில் படிக்கும் பளபளக்கும் கண்கள் கொண்ட தன் மூத்த மகனுக்காக ஒரு பேழையில் அடுக்கி கொண்டாள். பேழையுள் அடுக்கி கொண்டாள். அப்போ ரெண்டு மக்கள், இளையவன் இப்பொழுதுதான் கீழ்வகுப்பில் இருக்கிறான், மூத்தவன் பட்டினத்து பாடசாலையில் படிக்கிறான். அவனுக்கு சில பலகாரங்கள் அடுக்கி எடுத்து செல்ல ஆயத்தமாகிறாள். அவள் தன் சிறிய வீட்டுக்கு வெளியே என்றும் போனதில்லை. இதுதான் அந்த தாய். அவள் பெருசாக நகரத்தையோ பட்டணத்தையோ அறிந்தவள் இல்லை. தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு என்ற எளிமையான வாழ்க்கை. நெடுநாளைக்கு முன் செத்துப்போன தன் பெற்றோர் பற்றிய நினைவு நெஞ்சில் ஒரு வலியை உண்டாக்கும். இவ்வளவும் அவளை பற்றிய செய்தி சொல்லிட்டு நான் சற்று முன்பு குறிப்பிட்டதாகிய இந்த நாட்டிலே, வங்கதேசத்திலே விடுதலை போராட்டம் தொடங்கிய காலத்தை ஷம்சுர் ரஹ்மான் மனக்கண் முன் கொண்டருகிறார். பிறகுதான் கோபாவேசம் கொண்ட கடவுள் போல முழு நாடும் தலையை சிலுப்பி நிமிர்ந்தது. தாய் மண் பலிகளால் சிவந்தது. மகனின் குருதி தோய்ந்த ஆடைகள் அந்த கிராமத்து தாயை அதிர வைத்தன. அவன் விடுதலை போரிலே பங்கு கொண்டவன். ஒரு நாள் அவனுடைய குருதி தோய்ந்த ஆடைகள் வந்தன.
பச்சை சுரைக்காய்கள், ஆறு, புற்றரை, வயல், அவளுக்கு பழக்கமான பழைய குளம் எல்லாம் பின்தள்ளி போயின. இதெல்லாத்தையும் பின்தள்ளியாச்சு. இன்று அவளுடைய பாதச்சுவடுகள் அகண்ட நகரத்து வீதிகளிலும் ஒடுங்கிய கிளை வீதிகளிலும் எல்லா பெருந்தெருக்களிலும் ஒழுங்கைகளிலும் காணப்படுகின்றன. இந்த தாய் பட்டணத்தை அறியாத, நகரத்து நாகரிகத்துக்கு ஆட்படாத, உட்படாத இந்த தாய் இன்று மகன் இந்த விடுதலை போரில் பலியான பிறகு எல்லா இடமும் நடந்து திரிகிறாள். மகனை இழந்த தாய் தன் நொடிந்த இதயத்தின் கண்ணீரை அதிரும் சுலோகங்களுடன் கலந்து விட்டாள். இப்பொழுது பல சுலோகங்கள் கேட்கின்றன. விடுதலை குரலை ஆவேசமாக உரத்து சொல்லும் அந்த சுலோகங்கள் கேட்கின்றன. அவற்றுள்ளே இந்த தாய் கலந்து விட்டாள் என்று கவிதையை முடிக்கிறார் ரகுமான். அடுத்து நான் நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது துக்கம் என்ற ஷம்சுர் ரகுமானுடைய கவிதை. இந்த கவிதையை நேயர்கள் கவனிக்க வேணும். ஒரு கவிஞன் அவனுடைய பார்வைக்கு, அவனுடைய கவனத்துக்கு எந்த சிறு விஷயமும் அவனுடைய கவனத்திலிருந்து தப்பாது. ஒரு படைப்பாளியினுடைய சிறப்பு அது. அவர் எந்தெந்த விஷயங்களை கொண்டு வந்து ஒன்றாக குவிக்கிறார், ஒன்றாக அடுக்குகிறார் என்பதை கூர்ந்து கவனித்தால், கூர்ந்து கேட்டால் உங்களுக்கு புரியும். அவருடைய பார்வையின் கூர்மை, அவருடைய கவனிப்பின் நேர்த்தி தெரிய வரும். துக்கம். எங்கள் விராந்தையிலும் வாசற்படியிலும் எங்கள் வீட்டு பாவு பலகையிலும் கதிரைகளிலும் மேசைகளிலும் கட்டிலும் துக்கம் தன் பெயரை கிறுக்குகிறாள். துக்கத்தை ஒரு பெண்ணாக உருவகிக்கிறார். அவள் எல்லா இடத்திலும் தன்னுடைய பெயரை கிறுக்குகிறாள். கூரையின் கொடுங்கையிலும் ஜன்னல் தட்டியிலும் சட்டத்தின் பூச்சிலும் தளத்தில் படிந்த புழுதியிலும் துக்கம் சுண்ணக்கட்டி கீறல்களை விட்டு செல்கிறாள். சோக், அதால் சோக்கட்டியால் கீறி செல்கிறாள். எங்கள் இசை மேடையை அவள் தூரிகையால் பூசுகிறாள். எங்கள் முற்றத்தின் சின்னஞ்சிறு துண்டில் கோடைக்காற்றால் அடிபட்டுதிர்ந்த இலையில் ஏட்டு பிரதிகளில் புத்தகங்களில் அழுக்கேறிய அப்பியாச கொப்பிகளில் எங்கள் வாளிகளில் கண்ணாடிகளில் கோடை நண்பகலில் சிறகடிக்கும் தூக்கணாங்குருவிகளில் நடுநடுங்கும் குளிரில் இரவு பொழுது நிதமான கம்பளியினுள் துக்கம் ஓயாது இழைத்து கொண்டிருக்கிறாள். இவற்றில் எல்லாம் துக்கம் தன்னுடைய வருகையை, தன்னுடைய பிரசன்னத்தை பதிவு செய்கிறாள். தேநீர் கிண்ணத்தினுள் தாம்பாளத்தில் கரண்டியில் சூரிய கதிர்களால் கோலமிடப்பட்ட உங்கள் முற்றத்து புழுதியில் துக்கம் தன் பெயரை எழுதுகிறாள். கட்டில் சட்டத்தில் தாழ்ந்த முக்காலியில் கம்பளத்தில் படுக்கையில் நுழம்பு வலையில் மேட்டில் துவாயில் அகல சிவப்புக்கரை போட்ட சேலையில் கதகதப்பான கம்பளியில் மெத்தையில் தலையணையில் கூந்தல் தைல போத்தலில் பத்தூரிகையில் தசைப்பிடிப்புக்குள் பிடிப்புக்கு பூசும் களிம்பில் துக்கம் தன் பெயரை எழுதுகிறாள். இதை சொல்கிறது இந்த டீட்டெயில்ஸ் உண்டு. ஒவ்வொரு சின்ன விஷயங்கள், பெரிய விஷயங்கள் கட்டில் மெத்த பிரிப்புகள் அதை சொல்லுகிற அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுகிறார். கூந்தல் தைல போத்தலில் பத்தூரிகையில் ப்ரஷில் தசைப்பிடிப்புக்கு பூசும் களிம்பில் பாம் அதில் எல்லாம் துக்கம் பெயரை எழுதுகிறாள். என் சின்ன மகளின் பாவையில் என் மகன் வளர்க்கும் குருவியின் சிறகுகளில் அமைதியாக உத்தரிப்புகளை தாங்கும் என் மனைவியின் வெள்ளை சேலையில் துக்கம் தன் கொடியை பறக்க விடுகிறாள். என் காலோடு உரசிக்கொள்ளும் பூனையின் மென்மையான தோலில், இது இன்னொரு அம்சம். பூனை வந்து, பூனைக்கு ஒரு இயல்பு, ஒரு பழக்கம், எஜமான் அல்லது எஜமாட்டி எஜமானியின் காலோடு உரசிக்கொண்டிருக்கும் அந்த மென்மையான தோலில், கனவுகளின் மென்மினி கூட்டத்தில், மழையில் நனைந்து நூர்ந்த அடுப்பில், பழைய வீட்டில் நிரம்பிய இரவின் மனத்தில், ஏதுமின்றி வெறுமையாய் கிடக்கும் கரிச்சட்டிகளில் துக்கம் தன் பெயரை எழுதுகிறாள். உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் ஆழ்ந்த இரகசிய பாடலில், இனிய உறக்கத்தில் அல்லது விழிப்பில் கனவு பூங்காவில் மோக முத்தத்தில் அல்லது நண்பகலின் நெருக்கத்தில் என் அமைதியான அல்லது ஆரவார உரையாடல், ஒரு பக்கம் ஆரவாரமாக உரையாடலாம், இன்னொரு புறம் அமைதியாக உரையாடலாம். அந்த இடங்கள் எல்லாம் துக்கம் வந்து போகிறாள். ஆரோக்கிய செல்வத்தில் அல்லது வதைப்படும் வலியால் வந்த ஜன்னியில்
நம்பிக்கைக்குரிய நிர்மலத்தில், முரட்டுத்தனம் என்ற கூரிய குத்துவாளில், கட்டுப்பாடற்ற வேட்கைகளின் சிறகுகளில் ததும்பும் மிருக வெறியில், துறவியின் குங்கும வண்ண ஆடையில், அங்கேயும் இருக்கு. இல்லை, இல்வாழ்க்கையில் இருக்கிறவனுடைய அவனுடைய முரட்டுத்தனத்தில், வேட்கையில், வேட்கையின் சிறகுகள் என்றது ஒரு பக்கம், அங்கேயும் துக்கம் இருக்குது. துறவி அணிந்திருக்கிற குங்கும வண்ண ஆடையில் துக்கம் தன் பெயரை எழுதுகிறான். உடைந்து தூசி படிந்து வெயிலில் கிடக்கும் கண்ணாடியில், புத்தாண்டில் என் சின்னமகள் இடைவிடாது விடுக்கும் வேண்டுகோளில், என் வெயிலில், என் நிழலில் துக்கம் தன் பெயரைக்கு. சின்னமகள் விடுக்கிற வேண்டுகோள், அப்பா இன்னதை வேணும் என்று சொல்லுது, அந்த வேண்டுகோளுக்கு துக்கம் பெயரே கிருக்குகிறது. என் வெயிலில் துக்கம் பெயரை கிருக்குகிறது. நிழலிலும் துக்கம் தன் பெயரை கிருக்கிறது. பிந்தி பரிமாறப்படும் குளிர்ந்த உணவில், உணவு சூடாக உண்ண வேண்டியது, ஏதோ உண்ணுகிறவர் நேர காலத்துக்கு வரவில்லை, அல்லது சமைத்து வந்து வச்சு நேரமாகிவிட்டதோ தெரியாது. பிந்தி பரிமாறப்படும் குளிர்ந்த உணவில், அரிச்சுவடை நூலில், இலக்கண நூலில், அடிப்படை கணிதத்தில், பூச்சாடிகளில், கோணற் கற்பலகையின் மங்கிய முகத்தில். இந்த கற்பலகை என்ன ஸ்லேட் என்று சொல்லுவோம், இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தெரியாது. கற்பலகையில் ஒரு பென்சிலால் எழுத பயன்படுத்தலாம், எழுதலாம், அழிக்கலாம், இப்படி எல்லாம் இருக்கும். அந்த கற்பலகையின் கோணலாக கிடக்கும், சில வேளை உடைஞ்சு துண்டு போன கற்பலகையும் வைத்து எழுதுவோம் முற்காலத்தில். மஞ்சள் புத்தகங்களின் உரையிட்ட அட்டைகளில், தலைவாரியிலும் சீப்பின் மென்மையான பற்களிலும், தலைவாரிகிற சீப்பு வாரி வாரி கொஞ்சம் நுனி மழுங்கி இருக்கு, பல் மழுங்கி இருக்கு, அந்த பல்லிலும் துக்கம் தன் பெயரை எழுதுகிறாள். நெற்றியில் உள்ள மறுவில், சப்பாத்தின் குகையில், சின்ன சின்ன விஷயங்களை ஷம்சுர் ரஹ்மான் கவனிக்கிறார். நெத்தியிலே ஒரு மறுவு இருக்குது, சில வேளை வருடி கொண்டு இருப்போம். சப்பாத்தின் குகையில், சப்பாத்தை பயன்படுத்தாத வேளையில் அந்த சப்பாத்தை பார்த்தா உள்ளுக்கு முன்கால் வைக்கிற இடம் ஒரு குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்க்கிண்ணத்தின் குளத்தில், பறவைகளின் தேனினுமினிய பாடல்கள் நிரம்பி வழியும் ஆசை பள்ளத்தாக்கில் துக்கம் தன் பெயரை எழுதுகிறாள். என் விலா எலும்புகளில், என் நுரையீரல்களில், என் வயிற்றில், என் ஈரலில், என் மண்ணீரலில், என் குடற்பாதையில் துக்கம் தன் பெயரை எழுதுகிறாள். என் இருதயத்தில் துக்கம் வாசிக்கும் நேர்த்தியான முரசொலி கேட்கிறது. பழைய கிழட்டு சுவர்மணி கூட்டின் கைகளில், முதுமையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் கைத்தடியில், வெற்றிலைப்பட்டியின் மேலும், சுருட்டிவிடப்பட்ட ஷேட் கைகள் மேலும், கசங்கிய கார்ச்சட்டையின் மேலும், காகித தோணியிலும், வண்ண பலூன்கள் மேலும் துக்கம் தன் பெயரை எழுதுகிறாள். ஒரு காலமும் பார்த்தே இராத நீலவானின் அழகிய பறவை போன்ற என் நம்பிக்கைகள் மீதும், நம்பிக்கைகள் மீதும், மென்பட்டு காற்றின் மீதும், மறைந்திருக்கும் நெஞ்சின் மென்மொழியிலும் துக்கம் தன் பெயரை எழுதுகிறாள். ஆக இந்த பிரபஞ்சத்தின் ஒரு படத்தை, ஒரு சித்திரத்தையே ஷம்சுர் ரஹ்மான் தீட்டியிருப்பதை வாசகர்கள் கண்டுகொள்ளலாம். உலகத்திசையெங்கும் பறந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு சங்க பலகையினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற பகுதியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் அளவிலே நான் உங்களை இந்த நிகழ்ச்சியிலே சந்தித்திருந்தேன். இது ஒரு வாசிப்பு மாதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாதம் என்ற வகையிலே பல்வேறுபட்ட இலக்கிய பிரதிகள், சஞ்சிகை பிரதிகள் தருகின்ற வாசிப்பு அனுபவங்கள் தொடர்பாகவும், பொதுவாக எங்களுடைய சூழலிலே இன்றைக்கு இருக்கிற வாசிப்பினுடைய சவால்கள் தொடர்பாகவும் பல விடயங்களை அன்றைய நிகழ்ச்சியிலே நான் உங்களோடு பரிமாறிக்கொண்டிருந்தேன். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகவே இன்றைய நிகழ்ச்சியும் நான் அமைத்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். வாசிப்பு மாதத்தினுடைய நிறைவு கட்டத்திலே நாங்கள் இருக்கிறோம். என்னை சுற்றி பல்வேறு வகையான சஞ்சிகைகள் இருக்கின்றன. குறிப்பாக புத்தக வாசிப்பு என்பதை தாண்டி ஒரு மனிதனை வாசிப்பு என்ற அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருவதிலே சஞ்சிகைகளுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது. அது சிறுவர் சஞ்சிகைகளாக இருக்கலாம், இலக்கிய சஞ்சிகைகளாக இருக்கலாம்,
ஜனரஞ்சக சஞ்சிகைகளாக இருக்கலாம் என்று பல வகையான சஞ்சிகை வழிகள் இருந்தாலும் கூட அவை அந்தந்த காலத்தினுடைய வாசிப்பு அனுபவத்தை செம்மைப்படுத்துவதிலே வாசிப்புக்கு தீனி போடுவதிலே மிக முக்கிய பங்காற்றி வந்திருக்கிற ஒரு நீண்ட வரலாறு தமிழ்ச்சூழலிலே அல்லது ஈழத்து தமிழ்ச்சூழலிலே இருப்பதை நாங்கள் அறிவோம். தொடர்ச்சி என்பது சில சஞ்சிகைகளுக்குத்தான் நிகழ்ந்திருக்கிற வேளையிலே பல சஞ்சிகைகள் இடையில் நின்றுவிட்ட வரலாறும் கூட இந்த சஞ்சிகை சார்ந்த வாசிப்பு வரலாற்றுக்குள்ளே இருக்கிறது. ஏன் அந்த சஞ்சிகைகள் நின்றுவிட்டன என்று சிந்திக்கிற போதுதான் அந்த சஞ்சிகையை விநியோகிப்பதிலே அச்சடிப்பதிலே அதை தொடர்ச்சியாக கொண்டு வருவதிலே அல்லது அதற்கான ஒரு வாசக வழியை கட்டமைப்பதிலே இருக்கிற மிகப்பெரிய சங்கடங்களினுடைய காரணங்களாகத்தான் அந்த சஞ்சிகைகள் நின்றிருக்கிற வரலாறும் கூட இந்த வாசிப்பு வரலாற்றோடு சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது. இன்றைக்கு இந்த கொரோனா காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அச்சுத்தாள்களுக்கு ஊடாக கூட சில வேளைகளிலே கொரோனா பரவலாமா என்று சிந்திக்கின்ற ஒரு காலச்சூழலிலே இப்பொழுதெல்லாம் இந்த அச்சு ஊடகங்கள் தங்களை மின் ஊடகங்களாக மின் நூல்கள் என்று சொல்லி இலத்திரனியல் வழிகளுக்குள்ளாலே அதை சாத்தியமாக்கி பயணித்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு அச்சு ஊடகம் இன்றைக்கு ஒரு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறது. வாசகரிடம் அச்சு ஊடகத்தை கொண்டு சேர்ப்பது என்பது இன்றைக்கு நெருக்கடியாக மாறியிருக்கிற சூழலிலே எங்களுடைய கல்வி முறையைப் போலவே இந்த சஞ்சிகை இலக்கிய வழிகளும் கூட இலக்கிய வெளியீடுகளும் கூட இப்பொழுது இணையதளத்துக்குள்ளாலே அல்லது சூம் செயலியினூடான உரையாடல் வழிகளை திறந்திருக்கிற ஒரு புதிய மாற்றச் சூழலை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அடிப்படையில் வாசிப்பு என்ற அந்த ஆத்ம தாகத்தை நாங்கள் இழக்காவிட்டாலும் கூட அதை வடிவ மாற்றம் செய்து பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் எங்களிடம் இருக்கிறது. நான் கடந்த நிகழ்ச்சியில் சொல்ல தவறிய ஒரு சில அதாவது வாசிப்பு சூழலை மேம்படுத்துவதிலே எங்கள் புலத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகளை சொல்லி மீளவும் நான் இந்த சஞ்சிகை வழிகளுக்குள்ளே நுழைந்து கொள்கிறேன். எங்கட புத்தகங்கள் என்ற ஒரு அமைப்பு இப்பொழுது தொடங்கியிருக்கிறது. குலசிங்கம் வசீகரன் அவர்களுடைய முயற்சியினாலே அது ஒரு சஞ்சிகை ஒரு கண்காட்சி வழியாக தொடங்கி இன்றைக்கு ஈழத்து புத்தகங்களை விற்பனை செய்தல் பரவலாக்குதல் கண்காட்சிப்படுத்தல் என்று சொல்லி வாசிப்பை தூண்டுகிற பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிற எங்கட புத்தகங்கள் என்ற அந்த அமைப்பினுடைய முயற்சி என்பது ஒரு புதிய உத்வேகத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது. அதேபோல் நான் கடந்த நிகழ்ச்சியில் சொன்னது போல சிறகுகள் அமையம் செய்கின்ற அந்த நூல் நிலைய முயற்சிகள் அதேபோல் எங்கள் புலத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிற சஞ்சிகையாளர்கள் செய்கிற பல முயற்சிகள் குறிப்பாக இந்த பண்பாட்டல்வல்கள் திணைக்களம் கூட ஒரு நல்ல வேலையை செய்கிறது. கலாச்சார உத்தியோகத்தர்களை மையப்படுத்தியதாக இந்த வாசிப்பு மாதத்திலே ஒவ்வொரு ஆண்டும் புத்தக மலை என்று சொல்லி ஒரு புதிய பரிணாமத்திலே புத்தக விற்பனையும் கண்காட்சியும் என்று சொல்லி பிரதேச எழுத்தாளர்கள் அத்தனை பேரினுடைய புத்தகங்களையும் ஒரு இடத்திலே காட்சிப்படுத்தி அவற்றை பரிமாற்றுகின்ற ஒரு நல்ல செயற்பாட்டை பண்பாட்டல்வர்கள் திணைக்களத்தோடு இணைந்து கலாச்சார உத்தியோகத்தர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படி பல முயற்சிகள் இருந்தாலும் கூட இங்கெல்லாம் உண்மையாக அந்த வாசிப்பு ஆர்வத்தோடு புத்தகம் வாங்குகின்ற இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது இன்னமும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்ற ஒரு வேளையில்தான் எங்கள் சஞ்சிகை வழிகளை நாங்கள் வலிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நான் இங்கே மூன்று விதமான சஞ்சிகைகளை பார்க்கிறேன். ஒன்று, வந்து நின்று போன பல சஞ்சிகைகள், மீண்டும் வராதா என்று நாங்கள் ஏங்கி நிற்கிற பல சஞ்சிகை பிரதிகள் எங்களிடம் இருக்கிறது. அதேபோல 100 இதழ்களை தாண்டி ஒரு தொடர்ச்சியோடு வெளிவந்து கொண்டிருக்கிற மாதம் தவறாமல் வெளிவந்து கொண்டிருக்கிற ஒரு சில சஞ்சிகைகள் அவைதான் இலக்கியத்தை பொறுத்தவரை இந்த படைப்பு வழியே இன்றைக்கு ஓரளவுக்கு இந்த பலரையும் உள்வாங்கி பயணிக்கக்கூடிய ஒரு படைப்பு வழி சூழலை இங்கே உருவாக்கியிருக்கிறது. அவ்வப்போது வந்தாலும் கூட மிக காத்திரமான இலக்கிய சஞ்சிகைகள் என்று பேசப்படுகின்ற அவற்றினுடைய உருவ உள்ளடக்க விடயங்கள் சார்ந்ததாக பேசப்படுகின்ற சஞ்சிகைகள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு விதமான சஞ்சிகைகள் எங்கள் மண்ணிலே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாங்கள் வாங்கி வாசிக்கும் போது அல்லது வீட்டிலேயே ஒரு நூலகத்தை அமைத்து அந்த நூலகங்களுக்குள்ளே இத்தகைய நூல்களை வாங்கி
வைத்து படிக்கின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் கொண்டு வருகிற போதுதான் இப்படியான சஞ்சிகளினுடைய தொடர்ச்சியான வருகை என்பது கூட இந்த மண்ணிலே சாத்தியமாகிறது என்ற சிந்தனைகளோடு நான் முதலிலே உங்களுக்கு காட்டுகின்ற இந்த சஞ்சிகை நங்கூரம், மறக்க முடியாத ஈழத்தினுடைய ஒரு அறிவியல் சஞ்சிகை. போனா ஐங்கரநேசன் அவர்களை ஆசிரியராக கொண்டு பசுமை இயக்கத்தினுடைய செயற்பாடுகளோடு இணைந்திருக்கிற அவரை ஆசிரியராக கொண்டு ஒரு காலத்திலே மிக நீண்ட காலமாக வெளிவந்து இடையில் நின்று போய் திரும்பவும் வெளிவந்து, ஏனென்றால் இந்த அறிவியல் விடயங்களை பேசுகிற சஞ்சிகள் என்பது ஈழத்தில் மிக குறைவு. ஆனால் அப்படி பேசப்படுகிற ஒரு சஞ்சிகையாக நங்கூரம் என்பது தொடர்ச்சியாக வெளிவந்து பல அறிவியல் சார்ந்த விடயங்களை எங்கள் சமூகத்துக்கு ஒரு சஞ்சிகை வடிவிலே தந்திருக்கிறது. அது மீண்டும் இப்பொழுது வருவதில்லை, அது மீண்டும் மலர வேண்டும் என்பது பலருடைய பல வாசகர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இது நங்கூரம். அதே போல் நான் நினைக்கிறேன் கொழுந்து அந்தனி ஜீவா அவர்களை ஆசிரியராக கொண்டு மலையகத்தில் இருந்து வந்த இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறதா என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. சில வேளைகளில் பல சஞ்சிகைகள் நீண்ட இடைவெளிகள் விட்டு வருவதனால் அவை வருகின்றனவா நின்று விட்டனவா என்பதை கூட கணிக்க முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது. அப்படி மலையகத்தை அடையாளப்படுத்தி மலையகத்தினுடைய பல படைப்பாளிகளுக்கு களம் தந்த ஒரு சஞ்சிகை அந்த மலையக சொல்லிலேயே உருவாக்கப்பட்டிருக்கின்ற கொழுந்து. அதேபோல் இங்கே முல்லைத்தீவிலே இருந்து வந்து நின்று போயிருக்கக்கூடிய ஒரு சஞ்சிகை மொழி என்று சொல்லி ஒரு சில இதழ்கள் தான் வெளிவந்தது என்று நான் நம்புகிறேன். இதேபோல் இப்பொழுதும் அடிக்கடி அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருக்கிற சஞ்சிகைகள் என்ற வகையிலே படிகள் மிக முக்கியமாக அனுராதபுரத்தில் இருந்து குறிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அந்த மண்ணில் இருந்தும் தமிழ் வளர்க்கின்ற நோக்கோடு எங்களுடைய இஸ்லாமிய படைப்பிலக்கிய சகோதரர்கள் குறிப்பாக வசீம் அக்ரம் அவர்களை பிரதம ஆசிரியராக கொண்டு வெளிவந்து கொண்டிருக்கிற படிகள் என்ற சஞ்சிகை ஒரு காத்திரமான இலக்கிய பயணத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதேபோல் திருமலை மண்ணிலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிற நீங்களும் எழுதலாம் என்ற கவிதைக்கான இதழ் அவ்வப்போது ஒரு நீண்ட இடைவெளிகளோடு வெளிவந்தாலும் கூட தனபால சிங்கம் சார் அவர்களுடைய முயற்சியினாலே ஒரு கவிதைக்கான இதழாக புதிய கவிஞர்களுக்கும் எழுத பழகின்றவர்களுக்கும் கூட ஒரு பயில்களமாக வாய்ப்பளித்து பலரை உருவாக்கியிருக்கின்ற ஒரு தனித்துவமான உருவ அமைப்போடு கூடிய நீங்களும் எழுதலாம் என்ற நம்பிக்கையை தருகின்ற ஒரு இதழ். அதேபோல் மறுபாதி அவ்வப்போது மலர்ந்தாலும் கூட காத்திரமான முறையிலே தன்னுடைய 8 இதழ்களை தந்திருக்கின்ற மறுபாதி கவிதைக்கான இதழாக இந்த யாழ்ப்பாண மண்ணிலே இருந்து மதிப்பார்ந்த இளம் கவிஞர்களான சித்தார்த்தன் மற்றும் சீனா ரமேஷ் ஆகியோரை தானா விஷ்ணு போன்றவர்களினுடைய கூட்டு முயற்சியினாலே வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய மறுபாதி என்ற ஒரு அற்புதமான கவிதைக்கான சஞ்சிகை இருக்கிறது. அதேபோல் கிழக்கு மாகாணத்தில் இருந்து வெளிவந்து நான் நினைக்கிறேன் மிக அண்மைய காலமாக வெளிவராமல் இருக்கிற ஒரு சஞ்சிகை செங்கதிர், கோபாலகிருஷ்ணன் அவர்களை ஆசிரியராக கொண்டு வெளிவருகின்ற செங்கதிரோன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை ஆசிரியராக கொண்டு வருகிற செங்கதிர் என்ற சஞ்சிகை. இவற்றை தாண்டி சிந்திக்கிற போது ஒரு வலிமையான சஞ்சிகை வழியை ஈழத்திலே கட்டமைத்திருப்பதிலே நான் அன்றைக்கு சொன்ன மல்லிகைக்கு பிறகு எங்களுக்கு ஒரு சர்வதேச சஞ்சிகை வழியை உருவாக்கி அதிலே மிக வெற்றி பெற்று இன்றைக்கு 245வது சஞ்சிகை வெளிவந்திருக்கிற நிலையிலே பயணித்து கொண்டிருக்கிறது ஞானம். ஞானசேகரன் ஐயா அவர்களினுடைய பெருமுயற்சியினாலே அவருடைய மகன் ஞானம் பாலச்சந்திரன் அவர்களை நிர்வாக ஆசிரியராக கொண்டு தலைமுறைகள் தாண்டியும் வெளிவரும் என்ற நம்பிக்கையோடு நான் நினைக்கிறேன் சர்வதேச ரீதியாக இன்றைக்கு பல எழுத்தாளர்களுக்கு களம் அமைத்து கொடுத்து
ஈழத்து இலக்கியத்திற்கு அவ்வப்போது தன்னுடைய சிறப்பிதழ்களினாலே, புலம்பியர் இலக்கிய சிறப்பிதழ், போர்க்கால அல்லது போர் இலக்கிய சிறப்பிதழ் என்று மிக காத்திரமான அந்த சிறப்பிதழ் முயற்சிகளுக்கு ஊடாகவும் சிறப்பு சேர்த்திருக்கிற, குறிப்பாக இந்த அட்டைப்பட அதிதிகள் என்ற வகையிலே அட்டைப்படத்திலே போடப்படுகின்ற அத்தனை பேருடைய நேர்காணல்களையும் தொகுத்து கூட ஒரு நேர்காணல் சிறப்பிதழையும் வெளியிட்டிருக்கிற சிறப்பு ஞானம் சஞ்சிகைக்குரியது. பல இளைய படைப்பாளிகளை இந்த ஈழத்து களத்துக்கு, இலக்கிய களத்துக்கு அறிமுகம் செய்த பெருமையும் ஞானம் சஞ்சிகைக்குரியது என்பதை இந்த வேளையிலே நான் மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்கிறேன். அதேபோல ஞானத்துக்கு சமாந்தரமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது ஜீவநதி. ஒரு தொடர்ச்சியான பயணம், 145 இதழ்களை தந்திருக்கிற ஜீவநதியினுடைய பயணம் என்பது கூட ஒரு அபரீதமான பயணமாக, கலாமணி பரணீதரன் அவர்களை பிரதம ஆசிரியராக கொண்டு அவருடைய ஒரு உழைப்பிலே ஒரு அதீதமான இலக்கிய ஈடுபாட்டோடு அவர் பயணிக்கின்ற அந்த பயணிப்பிலே ஈழத்தின் அல்லது புலம்பெயர் இலக்கிய சூழலின் எல்லா வகையான படைப்பாளிகளுக்கும் களம் கொடுத்து ஒரு ஆரோக்கியமான ஈழத்திலக்கிய போக்கிலே தடம் பதித்திருக்கிறது ஜீவநதி. இந்த இதழ் கூட அவ்வப்போது பல சிறப்பிதழ்களை, குறிப்பாக பெண் இலக்கிய ஆளுமைகளை பதிவு செய்த ஒரு சிறப்பிதழ் என்று சிறுவர் இலக்கிய சிறப்பிதழ், இவ்வாறு காலத்துக்கு காலம் பல சிறப்பிதழ்களை தந்த பெருமையும் இந்த ஜீவநதிக்கு உண்டு. அதேபோல இன்னும் ஒரு சஞ்சிகை, திருமறை கலாமன்றத்தினுடைய பின்னணியோடு வெளிவருகின்ற கலைமுகம், செல்வர் எமில் அவர்களினுடைய அந்த முயற்சியினாலும் திருமறை கலாமன்றம் கொடுக்கிற ஆதரவுகளோடும் ஒரு காத்திரமான ஒரு மிக நவீன அல்லது ஈழத்திலே பின்னவீனத்துவ நவீனத்துவமான இலக்கிய விடயங்களை ஒரு காத்திரமான உரையாடல் களங்களாக, கவிதைகளாக, சிறுகதைகளாக தந்து கொண்டிருப்பதிலே கலைமுகத்துக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. அதனுடைய இதழ் வடிவமைப்பும் சரி, உள்ளடக்கம் சார்ந்த நிலையிலும் சரி, மிக காத்திரமான விடயங்களோடு அது ஒரு காலாண்டிதழாக இருந்தாலும் கூட அவ்வப்போது தன்னுடைய தொடர்ச்சியை பேணி வெளிவந்து கொண்டிருக்கிற ஒரு இதழாக இருப்பது கலைமுகம். அதேபோல மிக நீண்ட காலமாக நமது மண்ணிலே ஒரு இலக்கிய கோட்பாட்டோடு, இலக்கியம் என்பது ஒரு இடதுசாரி சிந்தனை அல்லது ஒரு மார்க்சிய சிந்தனை என்ற அந்த சித்தாந்தங்களுக்கூடாக ஒரு கம்யூனிசிய சிந்தனை சித்தாந்தங்களின் பின்னணியிலே வெளிவந்து கொண்டிருக்கிற ஒரு இடதுசாரி சிந்தனை மையமாக கொண்ட தாயகம், தேசிய கலை இலக்கிய பேரவையினுடைய நீண்டகால முயற்சியாக இப்பொழுது நான் நினைக்கிறேன் 100வது இதழை நெருங்கியிருக்கின்ற தாயகம் சஞ்சிகை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக மகுடம் என்ற ஒரு சஞ்சிகை, கிழக்கு மாகாணத்திலே இருந்து மட்டக்களப்பிலிருந்து வெளிவருகின்ற மைக்கேல் கொலின் அவர்களுடைய முயற்சியினால் வெளிவருகிற மகுடம் சஞ்சிகை, தளவாசல் இணுவையூர் சிதம்பர திருச்செந்திநாதன் அவர்களை பிரதம ஆசிரியராக கொண்டு ஒரு சில இதழ்கள் வெளிவந்தன. தற்போது அதனுடைய தொடர்ச்சிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதேபோல வித்தியாசமான இதழ் முயற்சி என்ற வகையிலே மருகா மட்டக்களப்பில் இருந்து அவ்வப்போது வெளிவருகிற மருகா என்று நான் சொல்லாத பல சஞ்சிகை வழிகளும் இருக்கக்கூடும். எனவே அள்ளக்குறையாத இத்தகைய எவ்வளவு சஞ்சிகைகளும் ஈழத்தில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு அப்பாலே புலம்பெயர் தேசங்களிலிருந்து கூட இந்த மின் இதழ்களாக, இன்றைக்கு காற்று வழி அதேபோல நடு என்று சொல்லப்படுகின்ற இதழ் என்று பல்வேறு இதழ் முயற்சிகளை இதழியலாளர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே இந்த வாசிப்பு வழிகளுக்குள்ளே நாங்கள் பயணிக்க வேண்டும். இதழியலாளர்கள், சஞ்சிகையாளர்களுக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். அதே வேளை அவர்கள் படுகின்ற அந்த துன்பம் என்பது, இன்றைக்கு இதனை வாங்கி விநியோகிப்பதென்பதிலே நூல் நிலையங்கள் காட்டுகின்ற சிரத்தை இனம், பாடசாலை நூலகங்கள் காட்டுகின்ற அக்கறை இனம், ஆசிரியர்கள் வாசிப்பதில்லை என்ற குறைபாடு என்று இத்தனையும் நீக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சஞ்சிகையாளர்கள் நம்பிக்கையோடு இந்த சஞ்சிகைகளை வெளியிட்டு பயணிப்பார்கள். எனவே அத்தனை சஞ்சிகையாளர்களுக்கும் இதிலே சொல்லாத இதற்கு முன்னோடியாக அமைந்திருக்கக்கூடிய மரமலர்ச்சி உட்பட
பல சஞ்சிகளை தந்த அந்த மூத்த படைப்பாளிகளுக்கும் தலைவணங்கி இன்றே இந்த வாசிப்பு மாதத்தினுடைய படித்ததில் சுவைத்தது என்ற நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே புதிதாக ஈழத்தில் அண்மையில் வெளிவந்திருக்கக்கூடிய சில இலக்கிய பிரதிகளோடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, சங்கப்பலகை நிகழ்ச்சியின் சந்திப்பு பகுதியூடாக இன்றைய பொழுதிலே உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. சந்திப்புகள் எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருபவையாகத்தான் அமைந்து விடுகின்றன. இந்த சந்திப்புகள் ஊடாக நாங்கள் பல்வேறுபட்டவர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பல விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினமும் எங்களோடு ஒரு அதாவது இந்த துறை சார்ந்த ஒருவர் இணைந்திருக்கின்றார் என்று கூறலாம். அதாவது கவிஞர் என்றும் கூறலாம். அதே நேரத்தில் ஜால் இலக்கிய குவியத்தினுடைய தலைவராகவும் இவர் இருக்கின்றார். வேலனியூர் தாஸ் என்று அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒருவர் தான். இன்றைய தினம் இந்த சந்திப்பு பகுதியூடாக எங்களோடு கலியுகத்துக்கு இணைந்திருக்கின்றார். நாங்கள் அவரை இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வணக்கம். 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 இந்த நிகழ்ச்சிக்குள் உங்களை நாங்கள் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். டானுடைய சங்கப்பலகை தமிழொலி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இலக்கியம் பற்றிய உங்களுடனான இந்த உரையாடல் ஒரு நல்ல பொழுதாக அமையும் என நினைக்கிறேன். வணக்கம். அந்த வகையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தீர்கள், நீங்கள் வந்து ஒரு இலக்கிய குவியத்தினுடைய தலைவராக இருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் ஒரு கவிதை தொகுப்பூற்றையும் வெளியிட்டிருக்கிறீர்கள். மழைக்கால குறிப்புகள் என்ற ஒரு கவிதை தொகுப்பையும் நீங்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறீர்கள். வேலனியூர் தாஸ் என்ற பண பெயரை கொண்டு நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். எவ்வாறாக இருக்கையில் வந்து நாங்கள் முதலில் இந்த உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை நேர்களுக்கு வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஆகவே உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை நேர்களுக்காக வழங்கி விடுங்கள். என்னை பற்றி சொல்வதற்கு இப்போ பொதுவாக இலக்கியம் சார்ந்தவர்களுக்கு நீண்ட காலம் ஒரு 30 வருட காலமாக நான் எழுதி வருகிறேன் என்ற வகையிலே இலக்கியம் சார்ந்தவர்களுக்கு என்னை பெரும்பாலும் தெரிந்திருக்கும். வேலனை ஒரு தாஸ் என்ற போன்ற பேரில் எழுதி வருகிறேன். கூடுதலாக கவிதைத்துறையிலே தான் என்னுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. என்னுடைய தொகுதியாக ஒரு தொகுதி தான் வந்திருக்கிறது, மழைக்கால குறிப்புகள். அடுத்த தொகுதிகள் வருவதற்கு காலம் சூழ்நிலைகள் இன்னும் சரியாக அமையவில்லை நினைக்கிறேன். கூடுதலாக சஞ்சிகளிலும் பத்திரிகைகளிலும் இப்பொழுதும் எழுதி வருகிறேன். யாழ் இலக்கிய குவியம் என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு இணைய வழியிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இலக்கியத்தினுடைய அமைப்பின் தலைவராக நான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறேன். அந்த இலக்கிய குவியம் நீண்ட காலமாக யாழ்ப்பாணத்திலே செயற்பட்டு வருகிறது. அது ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட 4-5 வருடங்களுக்கு முன்பாக நிறைய கருத்தரங்குகளையும் இலக்கிய நிகழ்வுகளையும் நடாத்தியது. பின்பு கால சூழ்நிலை காரணமாக தற்பொழுது கொஞ்சம் தொய்வடைந்திருந்தாலும் அதன் ஊடாக வளர்ந்தவர்கள் இப்பொழுதும் ஒரு குறிப்பான ஒரு கலை இலக்கிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் இப்பொழுது சொல்லிக் கொள்ளலாம். உங்களுக்கு இந்த கவிதைகள் எழுத வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எவ்வாறு உங்கள் தோன்றியது? தமிழில் இயல்பாகவே இருந்த ஒரு விருப்பம் என்று சொல்லலாம். இயல்பாகவே அந்த கவிதை மீது நான் கொண்ட ஆர்வம், சிறுவயதிலிருந்தே இந்த கவிதைகள் மீது எனக்கு நிறைய ஈடுபாடு இருந்தது. அது ஒரு புராண வழியாக கூட இருந்திருக்கலாம். என்னுடைய தந்தையார் புராண படனங்களை ஆலயங்களில் பாடுபவர். என்னுடைய மாமனார் ஒரு மரபு கவிதையாக, உங்களுக்கு தெரியும் இந்த கல்வெட்டுகள் என்று கூறப்படுகின்ற இறந்தோர் குறிப்புகளை முன்பு ஒரு இலக்கிய வடிவமாக எழுதுவார்கள். அப்படி என்னுடைய மாமனார் எழுதி கொண்டிருந்தார். அவர்களுடைய அந்த இலக்கிய தொடர்பு பின்பு நீண்ட கால நூல் தேடலாக, நூலினுடைய வாசிப்பு அனுபவங்களாக, அதனூடாக பெற்றுக்கொண்ட அந்த கவிதை அனுபவங்களிலிருந்து நான் கவிதையை தேர்ந்தெடுத்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நீங்கள் முதலில் எழுதிய கவிதையை தொடர்பாக? நிச்சயமாக இல்லை. கவிதைகள் எழுத வேண்டும் என்ற ஒரு உணர்வு வந்த பின் உடனே படிக்கிற காலங்களிலிருந்தே நான் கவிதைகள் எழுதியிருக்கிறேன். அது எந்த கவிதை என்னுடைய முதலாவது கவிதை என்பதற்கூட ஞாபகங்கள் குறைவு. ஆனால் ஒரு சின்ன ஞாபகம், நாங்கள் காபோத உயர்தரம் படிக்கின்ற போது வெளியிட்ட ஒரு கையெழுத்து பிரதியில் நான் எழுதிய கவிதை முதலாக அச்சாகி இருக்கிறது என கருதி கொள்ளலாம்.
உதாரணமாக ஒரு கலைஞனுக்கு வந்து அடுத்தவர்கள் வந்து குறுகுன்ற விமர்சனங்கள் அல்லது நல்ல பல கருத்துக்கள் தான் ஒருவரை ஊக்குவிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் இந்த கவிதை துறையில் புகுந்ததும் அல்லது இந்த கவிதை துறையில் நீங்கள் எழுதிய கவிதைகளுக்கு சமூகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஒரு ஏற்பாடு எவ்வாறானதாக இருந்தது? சமூக அங்கீகாரம் என்பதை நீங்கள் கருகிறீர்கள் நினைக்கிறேன். அந்த கவிதையினுடைய அங்கீகாரம் கவிதை துறை சார்ந்தவர்களால் ஊக்குவிக்கப்படுகின்ற போது, குறிப்பாக ஆரம்ப காலத்திலே வேலனையில் இருந்த பிரபலமான கவிஞர்கள், குறிப்பாக சில்லச்சிவம் அவர்களை, இப்பொழுது இல்லை, சுவி வில்வரணம் என்று குறிப்பிடுகின்ற ஈழத்தின் ஒரு பிரபல கவிஞர் புங்குடுதீவில் இருந்தார். அவருடைய நட்புகள் எனக்கு கிடைத்தது. இளைஞனாக நாங்கள் இருந்தபோது அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அவர் எங்களுடைய கவிதைகளை அவர்கள் ரசித்து அங்கீகரித்தார்கள். அந்த அங்கீகாரம் எங்களை எழுத தூண்டியது. இந்த மழைக்கால குறிப்புகள் என்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த கவிதை தொகுப்பில் நீங்கள் எவ்வாறான கவிதைகளை உள்ளிருத்திருக்கிறீர்கள்? இது நான் இடைக்கால கட்டத்திலே, இந்த அதாவது இணையத்திலே எழுத்துக்கள் எழுத துவங்கியதன் பின்பாக வந்த கவிதைகளின் தொகுப்பு தான் இது. அதற்கு முன்பும் நாங்கள் பல கவிதைகளை எழுதியிருந்தேன். அந்த ஆரம்ப கால அந்த கவிதை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அரங்குகளில் வாசிக்கப்படுகின்ற, கவியரங்களில் வாசிக்கப்படுகின்ற கவிதைகளாக இருந்தது. இது தொகுதிக்காக இதில் எழுதப்பட்ட கவிதைகள், பல்வேறு துறை சார்ந்த அரசியல், குறிப்பாக காதல் கவிதைகள் நிறைய இதில் ஒரு பகுதி காதல் கவிதைகளாக இருந்தது. அரசியல் சார்ந்த சில கவிதைகள், அதைவிட பிரதீகமாக கவிதையினுடைய அழகியலுக்காக எழுதப்பட்ட கவிதைகள் என்று பல பிரிவுகளில் கவிதைகள் இதில் இருக்கிறது. இந்த மழைக்கால குறிப்புகளில் நீங்கள் எழுதியிருக்கின்ற கவிதைகளில் ஒரு கவிதை, ஏதாவது பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு கவிதை என்று இதில் ஏதாவது ஒரு விடயத்தை குறிப்பிட முடியும்? பொதுவான கவிதைகள் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. அது ஒவ்வொருவருடைய வாசிப்பு அனுபவத்தை சார்ந்த நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு கவிதையை உங்களுக்காக, இந்த நிகழ்ச்சியை நேர்களுக்காக வாசிக்கலாம். அந்த கவிதைகளில் ஒன்று, காலம் அவளை தேடிக்கொண்டிருந்தது. இது ஒரு காதல் கவிதையாக இருக்கலாம், ஆனால் அதனூடாக ஒரு சிறு அரசியல் அங்கே சொல்லப்பட்டது. அது இதென்று கவிதை முடிந்த பின்பு நாங்கள் இதை பற்றி கதைக்கலாம். வானம் அழகாயிற்று, நட்சத்திரங்கள் வர்ணமாய் ஒளிர்ந்தன, கூதல் காற்றில் இசலயம் சேர்ந்தது, அவள் முகத்தில் புன்னகை நிலவாகி ஒளிர்ந்தது, மின்மினி பூச்சிகளும் பாடும் பறவைகளும் அவளுக்கு தோழியாகின. காலங்கள் தனக்காக காத்து நிற்பதையும் கனவுகள் தன்னை பிரதி செய்வதையும் வானம் தன் அழகை பூசிக்கொள்வதையும் அவளால் உணர முடிந்தது. அவள் இதயத்திலிருந்து எக்காலத்திலும் அழியாத காதலின் இசை ஊற்றெடுக்க தொடங்கியது. வானமும் நதியும் பறவைகளும் காடும் அவள் பாடலை மீண்டும் பாடின. அந்த இசையில் மிதந்து கொண்டிருந்த ஓர் நாளில் அவள் காணாமல் போனாள். இரவும் வானமும் தென்றலும் மின்மினிகளும் அதற்கு பின் அமைதியாயில்லை. அவளை தேடி அலைந்து கொண்டிருந்தது காலம். கவிதை வாசிக்கிற போது எழுகின்ற உணர்வுகள் எப்படி இருந்தன என்று ஒரு வாசகராக நீங்கள் சொல்லலாம் நினைக்கிறேன். மிகவும் உண்மைகள். சில கவிதைகளை வந்து நாங்கள் கேட்கின்ற பொழுது அதை கேட்க தொடர்ச்சியாக கேட்க வேண்டும் என்று தோன்றும். அதே நேரத்தில் அந்த கவிதைகளில் காணப்படுகின்ற அந்த வார்த்தை பிரயோகங்களும் தான் வாசகர்களை வாசிப்பதற்கு தோண்டும். அந்த வகையில் உங்களுடைய கவிதைகளுடைய வார்த்தை பிரயோகங்கள் வந்து உண்மையில் ஏனையோர்களை வாசிக்க தோண்டுவதாக அமைந்திருக்கும். சில வார்த்தைகளை பார்த்தால் இந்த கவிதைகளை நாங்கள் எவ்வாறு வாசிக்கலாம் அல்லது உணர்வு பூர்வமாக வாசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். அவ்வாறான ஒரு உணர்வை தூண்டக்கூடிய ஒரு வாசகங்களாகத்தான் உங்களுடைய கவிதையில் காணப்பட்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய, அது சொல்லப்பட்ட பொருளை நாம் சொல்ல வேண்டும். கவிதை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளை ஏற்படுத்தும். இது ஒரு அழகான ஒரு காதலை நேசிக்கின்ற, இயற்கையை நேசிக்கின்ற ஒரு பெண் காணாமல் போகின்ற போது அவளுடைய ஒரு இழப்பு என்பது அவள் சார்ந்தவர்களை மட்டுமல்ல, அது இயற்கையை கூட பாதிக்கிறது, இயற்கையினுடைய சமநிலையை பாதிக்கிறது என்ற ஒரு பொதுவான அமைப்பிலே எங்களுடைய கால சூழலை கருதி எழுதிய ஒரு கவிதை அது. கவிஞர்கள் வந்து பொதுவாக பெண்களை வைத்து பல கவிதைகள் எழுதுவார்கள். அந்த வகையில் நீங்கள் பெண்களை பற்றி ஏதாவது கவிதைகள் எழுதியிருக்கிறீர்களா? பெண்களுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய விதத்தில் அல்லது பெண்கள் தொடர்பான ஏதாவது கவிதைகள் எழுதியிருக்கிறீர்களா? குறிப்பாக அந்த காதலோ அல்லது அரசியல் சார்பாக பெண்கள் பற்றி எழுதுகின்ற போது பெண்களுடைய உணர்வுகளை சார்ந்ததாகத்தான் இருக்கும்.
அது நீங்கள் சொல்லுகின்ற அந்த பெண்ணியம் என்று குறிப்பிடுகின்ற நிலைப்பாட்டில் அது ஒரு பிரச்சாரத்தன்மை கொண்டிருக்காவிட்டாலும் ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் ஒரு பெண்ணினுடைய ஒரு உயர்வு இருக்கும். இப்பொழுது நான் வாசித்த கவிதை கூட ஒரு பெண்ணினுடைய இயற்கையை அவள் நிறைக்கின்ற ஒரு அழகின் தன்மை அங்கே இருக்கிறது நினைக்கிறேன். இதைவிடவும் சில பிரத்யேகமான கவிதைகள் இருக்கிறது, அதை பற்றியும் நாங்கள் வேணுமென்றால் கவித்துக் கொள்ளலாம். அது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதாவது உங்களுடைய இந்த கவிதை தொகுப்பு நூலில் இருந்து அந்த கவிதைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். பொதுவாக இந்த கவிஞர்கள் எல்லோருமே உதாரணமாக பெண்களை வந்து அதிகமாக கவிதைகளில் வடித்திருப்பார்கள், பெண்களுடைய அழகுகளை வடித்திருப்பார்கள், அல்லது பெண்களுக்கு இருக்கின்ற உணர்வுகள் அல்லது பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வைத்து கவிதைகளாக வடித்திருப்பார்கள். அவ்வாறான கவிதைகள் எதுவும் நீங்கள் வடித்திருக்கின்றீர்களா? பெண்களுடைய உணர்வுகளை, இப்போ பெண்களை விட்டுவிட்டு கவிதைகள் இல்லை என்று கூட சொல்லலாம். ஆகவே அப்படி ஒரு கவிதையை இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம். என்னுடைய தொகுதியிலிருந்து முகமலத்தல். என் வாழ்வின் வர்ணங்கள் களவாடப்பட்டன, என் திசைகள் மூடப்பட்டது, புன்னகைகள் மறுதளிக்கப்பட்டன, அன்பும் பண்பும் விமர்சிக்கப்பட்டது, என் காதல் விலைபேசப்பட்டது, இறுதியாக என் கவிதை தற்கொலை செய்தது. எல்லாம் நடந்தபின் இளமை அழியின் நாளொன்றில் என்னை என் முற்றத்திலிருந்து பிடுங்கினார்கள். அதாவது அந்நிய தேசத்தில் எரியப்பட்டேன், முகம் தெரியாத வீதிகளில் அழைத்துச் சென்றார்கள், நான்கு சுவருக்குள் மின்சாரச் சுட்டில் வைக்கப்பட்டேன், யாரோ ஒருவனுக்கு விசா பிரச்சனை முடிவுக்கு வந்தது, காலை எழுந்து கண்ணாடி பார்த்தேன், என் முகம் காணாமல் போயிருந்தது. இது கவிதை. இந்த கவிதைகள் ஒவ்வொரு கவிதைகளும் எழுதுகின்ற பொழுது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருக்கும், இல்லை சந்தர்ப்பங்கள் இருக்கும், இந்த கவிதையில் ஏதாவது? நிச்சயமாக, இது நான் ஒரு ஒரு கவிதையை நேசிக்கின்ற ஒரு பெண், திடீரென கவிதையை காதலை நேசித்த ஒரு பெண் நிறுத்தி, எனக்கு தெரிந்த ஒரு உறவினர் கூட திடீரென அந்நிய நாட்டிற்கு அவள் திருமணத்துக்காக குறிப்பாக வலிந்து கூட அனுப்பப்பட்டாள் என்று கூட சொல்லலாம். அப்படி இருக்கின்ற போது அந்த பெண்ணினுடைய மனநிலை என்ன இருந்தது என்பதுதான் இந்த கவிதை. அதுதான் என் வாழ்வின் வர்ணங்கள், அவளுடைய கற்பனைகள் எல்லாம் களவாடப்பட்டிருக்கின்றன என்று அவள் நினைக்கின்ற அளவுக்கு அவள் அந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாள். புன்னகைகள் மறுதளிக்கப்பட்டன, அன்பும் பண்பும் விமர்சிக்கப்பட்டது, என் காதல் விலைபேசப்பட்டது. அவளுக்கு ஒரு மெல்லிய காதல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் அந்த சமூக கௌரவங்களுக்காக அல்லது பணம் என்ற பெருமதிக்காக அவள் எப்படி ஒரு வெளிநாட்டிலே கொண்டு போகப்படுகிறாள், அங்கே அந்த சூழலோடு அவள் எப்படி பொருந்த முடியாது திண்டாடுகிறாள், இருந்தும் வலிந்து தன்னை அதற்குள்ளே ஐக்கியப்படுத்தி கொள்கிறாள். ஒரு பெண்ணினுடைய அழகியல் வாழ்வு சமூக கட்டமைப்பால் எப்படி சிதைந்து போகிறது என்பதை இந்த கவிதை சொல்லியிருக்கிறது. அதே போன்று இந்த கவிதைகள் நீங்கள் பெண்களை பற்றி அழகாக இந்த கவிதைகள் வடித்திருந்தீர்கள். அதாவது வெளிநாட்டு திருமணம் என்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக பெண்ணினுடைய உணர்வு எவ்வாறு இருந்தது என்பதை வடித்திருந்தீர்கள். அதே போன்று காதல் என்றாலே கவிதை இருக்கத்தான் செய்யும். முன்னே காலங்களில் எல்லாம் காதல் வந்தாலே கவிதைகள் தான் ஆரம்பித்து விடுவார்கள் என்று கூறுவார்கள். முன்னே காலங்களில் காதல் கவிதைகள் ஆரம்ப காலத்தில் இருந்தே இருந்து வருகின்றன. இப்பொழுதும் இந்த காதல் கவிதைகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவை தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? நிச்சயமாக, கூடுதலாக நான் கூட காதல் கவிதைகளை நிறைய எழுதியிருக்கிறேன். அது பற்றி விமர்சனங்களும் இருந்திருக்கின்றன. ஏன் நீங்கள் நிறைய காதலை எழுதுகிறீர்கள்? நான் சொல்லுவேன், இலக்கிய ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தான், இலக்கியத்தோடு நெருங்கி இருக்கின்ற காரணத்தினால் தமிழ் மீது கொண்ட அன்பின் காரணமாகவும் காதலை எழுதுகிறேன். ஏனென்று சொன்னால், பாரதியார் காலம் அல்லது சங்க கவிதைகளிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஏராளமான அகம்புறம் சிந்தனைகள் பாடப்பட்டாலும் காலத்திலே அழியாது நிற்பது சங்ககால கவிதைகளில். உதாரணமாக சொல்ல சொன்னால் ஞாயி ஞாயி ஞாயிற சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த காதல் கவிதைகள் தான் காலம் காலமாக நிலைத்து நிற்கிறது. பாரதியினுடைய ஏராளமான கவிதைகளில் பாரதி கண்ணம்மாவை காதலியாக நினைத்து எழுதிய கவிதைகள் தான் இன்றும் இலக்கியமாக அல்லது இசை வடிவங்களாக கொள்ளப்படுகிறது. பல்லவர் காலத்தில் இருந்த தேவாரங்கள் கூட ஒரு அக சிந்தனை ஊடாக ஒரு நாயகன் நாயகி பாவனையில் பாடப்பட்டதால் தான் இன்றும் அது கொண்டாடப்படுகிறது. ஆகவே காதலுக்கு தமிழில் ஒரு நல்ல இடம் இருக்கிறது. காதலை விலத்தினால் அழகியல் இல்லை என்று கூறப்படுகின்ற அளவிலே அதனால் தான் நிறைய காதல் கவிதைகள் எழுதப்படுகின்றன என நினைக்கிறேன். அது இன்றும் அது தொடர்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில் நான் நிறைய காதல் கவிதைகளை எழுதினேன். உதாரணமாக வேணும் என்று சொன்னால் ஒன்று இரண்டை பார்க்கலாம்.
காதலின் நிறம், அது கொஞ்சம் வித்தியாசமாக எழுதப்பட்ட ஒரு கவிதை. அன்பே, உன் நீல வெளிகளில் விழுந்து கிடக்கிறேன். அந்த கடல் போல் வானம் போல் நீண்ட வெளி அது. அழுக்காத பயணம், அதன் குளிர் நிறமே காதலின் நிறமா? அன்பே, அந்தி நேரத்து சிவப்பினை விட நாணத்தில் முகம் சிவந்ததென்றாய் பச்சையின் குழுமையை போர்த்திய வரிகள். உன் வெள்ளை உள்ளத்தில் விழுந்தேன், உன் மெல்லிய புன்னகையில் ஒட்டியிருக்கிறது காதல். மனமெங்கும் பரவும் மகிழ்ச்சி அது மஞ்சள் நிறமா? இளம் மாலை சந்திரன் பரவிய ஒளியாய் விரவும் இதுவே காதலின் நிறமா? அந்த பரவசத்தில் என் இதயத்தில் எழுந்த பாடல், வானம் மலை நதி அலை தாண்டி உன் இதய வாசலில் வந்து நிற்கிறது. உன்னை காணவில்லை, நீ ஏன் பிரிந்திருக்கிறாய்? தென்றலை அனலென உணர்கிறேன், உணவினை விஷமென வெறுக்கிறேன். செம்மஞ்சள் ஆனது தேகம், மெல்லிய மஞ்சள் பிரிவின் நிறமா? என் நினைவுகள் மட்டுமே கண்களில் பச்சையாய் விரியும் உயிரினை கவும். உன் காதலின் நடனம் பச்சையே பாசத்தின் நிறமா? மேகம் தூவும் மழை பொழுதிலும் தாகம் நிறைந்து தவிக்கும் மனது, மோகம் கொல்லும் இரவின் கருப்பாய் நகர்கிறது வாழ்க்கை. நெருப்பாய் எரியும் நினைவுகள் நிறைந்த காதல் என்பது தீயின் நிறமா? அன்பிய சொல், காதலின் நிறம் என்ன? உண்மையில் சில கவிதைகளை வந்து சிலர் வாசிக்கின்ற பொழுது கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கும். ஆகவே நீங்கள் அந்த வாசிக்கின்ற ஒரு விதத்தை வைத்து பார்க்கின்ற பொழுதே அது மீண்டும் மீண்டும் அதை கேட்க வேண்டும் போல் இருக்கும். அதேபோல் உங்களுடைய இந்த கவிதைகளினுடைய வசன அமைப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயற்கையை தொடர்பு படுத்தி மிக அழகாக இயற்கையையும் காதலையும் தொடர்பு படுத்தி கொண்டு போயிருக்கிறீர்கள். அந்த வகையில் நிறங்களை தொடர்புபடுத்தி கொண்டு போயிருக்கிறீர்கள். அந்த வகையில் இன்றைய தினம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வருகை தந்து இந்த கவிதை தொடர்பான பல்வேறு நீங்கள் எழுதிய கவிதைகளில் மிகவும் அழகாக வாசித்து காண்பித்திருந்தீர்கள். அதே போன்று அவை தொடர்பான பல சுவாரஸ்யமான விடயங்களையும் நீங்களுக்கு வழங்கியிருந்தீர்கள். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.